ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அயலான் அந்த படத்தோட முக்கியமான அப்டேட் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் டேட்டும் வெளியிட்டு இருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அயலான் அந்த படம் யார் ஹீரோவாக ஆட் பண்ணுறாங்கன்னா, எஸ்கே அவர் தான் ஆட் பண்ணுறாரு. இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணுறாங்கன்னா, ரவிக்குமார் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே இன்று நேற்று நாளை அந்த படம் டைரக்ஷன் பண்ண வைத்து இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இந்த படம் முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த படமாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியை யார் ஆட் பண்ணுறாங்கன்னா, ரகுல் பிரீத் சிங் அவங்க தான் ஜோடியை ஆட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கருணாகரன், யோகி பாபு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆட் பண்ணுறாங்கன்னு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா, ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்தை மியூசிக் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஷூட்டிங்லாம் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. இறுதி கட்ட ஷூட்டிங் மட்டும் தான் இருந்துச்சு, அது கொரோனா ப்ராப்ளம்னால தள்ளி வச்சுட்டாங்க ஷூட்டிங்கை. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங்லாம் எடுத்து ஃபுல்லாக ஷூட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அயலான் படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சதுனால படக்குழுவினர் எல்லாருமே சேர்ந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் கூட அவர் ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காரு, இந்த படத்தோட படப்பிடிப்பு எல்லாமே முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து எடிட்டிங்க்கு 10 மாதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஃபுல்லாக அறிவியல் சார்ந்த படமாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எடிட்டிங்க்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து கிறிஸ்மஸுக்கு ரிலீஸ் ஆகும்னு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் ஃபிலிமில் இது டிஃப்ரெண்ட் ஜானலில் இருக்குன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் டாக்டர் படத்தில் ஆட் பண்ணி முடிச்சிட்டாரு சிவகார்த்திகேயன். அந்த படமும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறோம். அந்த படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் டேட் வெளியிட்டு இருக்காங்க. அந்த படம் ட்ரீசர் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா, February 17 அந்த படத்தோட ட்ரீசர் ரிலீஸ் பண்ணுறதா தகவல் வெளியிட்டு இருக்காங்க படக்குழுவினர். படத்தோட பாட்டெலாம் பயங்கரமாக ஹிட் ஆனிச்சு, ஏன்னா அனிருத்தம் மியூசிக் டைரக்டர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் ஹலோ தமிழ் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.